இது நாட்டுச்சக்கரை மைசூர் பாக்கு, நைஸ் மைசூர் பாக்கு. இது நம்ம நாட்டுச்சக்கரை தேங்காய் பருப்பு, நாட்டுச்சக்கரை லட்டு, நாட்டுச்சக்கரை எள்ளூர் உண்டை. இது வந்து யாருமே ட்ரை பண்ணாத ஐட்டம்ஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து மளிகை கடை வச்சுருப்பாங்க, நார்மல் பெட்டி கடை வச்சுருப்பாங்க. இது வைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் எஃபெக்டிவாக இருக்குமா? ஆமாம், ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு பொருளை கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஸ்க்கு இன்றைக்குள்ள அக்கமடேஷனுக்கு பத்தாது. ஆமாம், ஸோ அவங்க நம்ம நம்ம செய்கிற 10 பொருளையும் கொண்டு போகிறப்போ ஒவ்வொன்றிலையும் ₹1 ₹2 கிடைக்கிறப்போ, ஸோ அவங்களுக்கு வந்து அது என்னோட டார்கெட் ஜியோட ஃப்ளேவர் இல்லை, என்னோட ஃப்ளேவர் என்னோட நாட்டுச்சக்கர குவாலிட்டி அப்படின்னு. 10 நிமிஷம் போகுமான்னு நினச்சேன். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஓகே 60. நம்ம வந்து ப்ரீவியஸாக அந்த ஷாப்பில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஆர்கே நாட்டு சக்கரை ஆலை, அதை பற்றி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த நாட்டு சக்கரை அவங்க பண்ணுறதை வச்சே ஸ்வீட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரீசேலும் பண்ணுறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம், எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸ்வீட்டு பண்ணியிருக்கீங்களே, அது என்னென்ன கான்செப்ட்? எல்லோரும் மார்க்கெட்டில் ஸ்வீட் பண்ணுறாங்க, பட் இதில் என்ன ஸ்பெசிஃபிக்? ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்வீட்ஸ் பண்ணலாம், பட் நாட்டுச்சக்கரை ஸ்வீட்ஸ் வந்து அந்த லெவல் வந்து யாருமே பண்ணுறது இல்லை, கொடுக்க முடியாது. பண்ணாலும் அந்த குவாலிட்டியான நாட்டுச்சக்கரில் பண்ணுறது கிடைக்காது. ஓகே, சக்கரையிலேயே மேஜர் ரா மெட்டீரியல் வந்து மேஜர் ரா மெட்டீரியல் நாட்டுச்சக்கரை தான். நாட்டுச்சக்கரை, அந்த நாட்டுச்சக்கரையே வந்து யாரும் அவ்வளோ குவாலிட்டியான நாட்டுச்சக்கரில் பண்ணுறது இல்லை, பண்ணுறது கிடையாது. நீங்கள் எல்லாமே அந்த ஒரு செட் பெரிய செட்டு, அந்த செட்ல தான் இப்போ வந்து அதையும் மாடர்னிஷா கொஞ்சம் மிஷினரி அதிகமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதோட ப்ரொடக்ஷன் யூனிட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், வேற பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது ரெடி ஆயிடும். ஏன்னா வேற பக்கங்கள்லாம் வெளியே இருந்தாலும் நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஸோ எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த இந்த யூனிட் வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இல்லை. ஓகே, கொஞ்சம் கன்வீனியன்டா பெருசாக ஸ்பேஸ் அதிகமாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது ரெடி ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அடுத்த இதுக்கும் உங்களை கூப்பிடுறோம். அதே மாதிரி தான் நாட்டுக்கரை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து செல் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் ஸ்வீட். ஆமாம், சேம். ஓகேண்ணா, இதை வந்து பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகிறது? இது வந்து இதுதான் இப்போ வந்து மேஜராக நாட்டுச்சக்கரையும் இதுவும் தான் ஈக்குவலாக பிஸ்னஸில் நல்லா டாப்பில் போயிட்டுருக்கு. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுச்சக்கரை ஸ்வீட்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராகவும் கொடுத்துட்றோம். நாட்டுச்சக்கரை ஸ்வீட்ஸ் பண்ணுறவங்க சக்கரை பண்ணுறாங்க, இது கூட மூலிகை சக்கரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு பொருளை கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஸ்க்கு இன்றைக்குள்ள அக்கமடேஷனுக்கு பத்தாது. ஸோ அவங்க நம்ம செய்கிற 10 பொருளையும் கொண்டு போகிறப்போ ஒவ்வொன்றிலையும் ₹1 ₹2 கிடைக்கிறப்போ, ஸோ அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக, இப்போ இது வந்து ஃப்ரான்சைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு நம்மளோட டார்கெட் என்னன்னா, மினிமம் வந்து ஒவ்வொரு தாலுகாலையும் நம்ம நேம்ல வந்து ஃப்ரான்சைஸ் இருக்கும். நம்ம ஃப்ரான்சைஸ் இருக்கும், இருக்கும். நம்ம எல்லா மக்களுமே, எல்லா தாலுகாலையில உள்ள எல்லா மக்களுமே வந்து அளவு தமிழ்நாடு மேஜர் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம நாடு சக்கரில் உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்வீட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும், லோவஸ்ட் ப்ரைஸில். ஓ, ரைட். ஓகேண்ணா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் நல்ல இது எல்லாமே நான் நார்மல் ஸ்வீட் சுகரில் பார்த்துருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரையில் இருக்குது, கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொன்றும் சொல்லிடுறீங்களா? இது நாட்டு சக்கரை லட்டு, நாட்டு சக்கரை லட்டு. ஆமாம், பார்த்துக்கோங்க, சாப்பிட்டு பாருங்கள். இது இப்படி கையில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து கிளாத்ஸ். ஓகே, இது இதுதான் கஸ்டமருக்கும் நீங்கள் இப்படி தான்? ஆமாம், நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ நம்ம வந்து கெமிக்கலைஸ் எதுவும் பண்ணுறது இல்லை, நேச்சுரலாக எடுத்து கொடுக்குறப்போ இந்த இதோட டியூரேஷன், லைஃப் ஆஃப் டியூரேஷன் வந்து மற்றதை விட 5 நாள் கம்மியாக இருக்கும். ஓ, ரைட் ரைட். இதை நம்ம மேனுவலாக இன்னும் கையில் எடுத்தோம்னா நீங்கள் டஸ்ட் டச் பண்ணியிருப்பீங்க, இல்லை வாட்டர் சோர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக அது அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி எடுத்து கவர் யூஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு உங்களுக்கு கொடுத்தோம், பெட்டராக இருக்கும். பாருங்க, ஓகேண்ணா. இது வந்து ரீசேலுக்கு கொடுக்குறப்ப வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்க முடியும், அதாவது சொல்ல முடியுமாண்ணா? இது கிலோ 370 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். கிலோ 370 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா, நீங்களும் இதே ரேட்டில் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எடுத்தாலும் வந்து அதே ரேட்டில் 370 நீங்கள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஒரு தாலுகாவில் போய் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதே தான், கன்னியாகுமரியில் எடுத்தாலும் சரி, சென்னையில் எடுத்தாலும் சரி, அதே 370 தான். ஓகே, ரைட். எங்களோட டார்கெட் வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்கிறவங்களுக்கும் சரி, கன்சியூமருக்கும் சரி, ஒரு மேனுஃபேக்சராக எனக்கும் சரி, பெரிய ப்ராஃபிட் திங்கிங் கிடையாது. ஓகேங்களா, எல்லா ஐட்டமுமே ஒரு மேக்ஸிமம் குவான்டிட்டி சேல்ஸ்னால தான் நம்ம டார்கெட். ஓகே ஓகே, அதாவது நல்லா லார்ஜ் குவான்டிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து இது எதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்னா, இந்த லட்டு எல்லோ கலர் லட்டு, இது ஒயிட் சுகரில் பண்ணுறது. ஓகே, ரைட். ஓகேங்களா, இந்த லட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு
அஞ்சு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து இருந்தாலும் அதோட மருத்துவ குணங்கள் எப்பவுமே அதுல கிடைக்கும். அதுதான் விஷயம். இது அதுக்காகவே உங்களுக்கு பண்ண சொல்லுங்க. எல்லாருமே ஸ்வீட் பண்றாங்க. பட் நாட்டு சக்கரை ஏதாவது ஒரு சின்ன ஒரு டீ கடையிலேயே ஒரு காபி கடையிலேயே பார்த்தாலே நாட்டு சக்கரை டீயா நாட்டு சக்கரை பாலன்னு சொல்லி தேடி போறாங்க. பட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். அதான் ஏன்னா இன்னைக்கு ட்ரேடிங் பர்பஸ்ல நிறைய வந்து நாட்டு சக்கரை டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து மக்கள் நாட்டு சக்கரை பிரங்குலர் தான் நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த குவாலிட்டியே கிடையாது. எனக்கு சாப்பிட்றப்ப வந்து நல்லா இருக்கு. இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இந்த லட்டுல கூட உங்களுக்கு கரும்போட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் நம்ம சக்கரை. ஓ ரைட் ரைட் ரைட். அந்த மாதிரி இருக்கு. ஓகேனா அடுத்த ஸ்வீட் பாப்போம்னா இது என்னதுனா இது நாட்டு சக்கரை மைசூர் பாக்கு. நைஸ் மைசூர் பாக்கு. நைஸ் மைசூர் பாக்கு நாட்டு சக்கரை. ஓகே ஓகே. ஃபுல்லி குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸில் பண்ணுறோம். ஓகே. இந்த கடலை மாவு வந்து 60 ரூபாயிலேருந்து இருக்குது. நம்ம வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுற கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா. 90 ரூபா. ஆமாம், சிப்பமாக எடுக்கிறப்போ 90 ரூபா. ரீட்டெயிலர் தான் 100 ரூபாய்க்கு அந்த மாவு விற்கிறாங்க. ஸ்டாண்டர்டு கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ரைட் ரைட். இப்போ வந்து மைசூர் பானா வந்து கிருஷ்ணா ஸ்வீட் தான், அதில் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 750. இது எவ்வளோக்கு நான் போகுது? நம்ம 370க்கு தான். 370க்கு தான் கொடுக்குறீங்க. ஓ ரைட். அதை இதையும் கம்பேர் பண்ணுறப்ப அதோட இது டாப்பாகவே இருக்கும். ஓகே. அது வந்து ஏன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ற சக்கரை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து எடுப்பாங்க. அது வந்து நம்மள மாதிரி இருக்குன்னு நான் கேரண்டியா சொல்லவே முடியாது. அப்போ வந்து அவங்க கொட்டேஷன் கொடுத்து அவங்க யார் கிரெடிட் டைம் டியூரேஷன் அதிகமா கொடுக்குறாங்கறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சக்கரையை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ கிரெடிட் கொடுக்கறதே முதல்ல பிசினஸ் பண்றப்போ முடியாது, பாசிபிள் இல்ல. கொடுக்கணும். ஒரு 10 கம்பெனியை கம்பேர் பண்ணி கொடுக்கறப்போ அதெல்லாம் எல்லாமே தாண்டி வர்றப்போ லோவஸ்ட் பிரைஸ்ல வாங்குவாங்க. லோவஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறப்போ அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி எதிர்பார்க்க சுத்தமாவே இருக்காது. ஓகேண்ணா, இது வந்து நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இது வந்து 370க்கு நீங்க கொடுக்குறீங்க. ஓகே. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜிஎஃப்லா டாப் அப் பண்ணிடுறாங்க. ஜிஎஃப் அப்படின்னா நெய். நெய் வந்து ஃபுல்லாக டாப் அப் பண்ணிடுறாங்க. அதனால டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நெய்யோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் பண்றது நாட்டு சக்கரை ஸ்வீட். அப்போ நான் நாட்டு சக்கரையோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் மக்களுக்கு கொடுக்குறது. நான் இதில் போய் நான் ஜியை வந்து ஆட் பண்ணுறேன். ஆனால் மைல்டாக இருக்கும். மைல்டாக இருக்கும். ரைட் ரைட். என்னோட டார்கெட் ஜியோட ஃப்ளேவருக்கு இல்லை. என்னோட ஃப்ளேவர் என்னோட நாட்டு சக்கரை குவாலிட்டி எப்படி. ஓகே ஓகே. அந்த கிரீன் ஸ்டேஸ் பிராண்டோட ஆர்கேயோட குவாலிட்டி என்னன்றது அதில் காமிக்கணும். ஓகே ஓகே. நான் வந்து இது வந்து 10 நிமிஷம் போகுமான்னு நினச்சேன். அவர் அண்ணன் வந்து ஒவ்வொரு ஸ்வீட்டுக்குமே 3 நிமிஷம் பண்ணுவார். அட்டுக்கு நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்வீட் போய் நல்லெண்ணெய் குடிச்சதுக்கு சமமான நார்மல் எள்ளு பருப்பியை விட கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆகலாம். எல்லாருமே நீங்கள் நின்று ஒரு நாள் நின்று ஃபீட்பேக் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எல்லாருமே. ஆமாம், இப்போ எடுத்துருந்தப்போ ஒருத்தர் ஃபீட்பேக் நீங்கள் கேட்டிங்களா? ரைட் ரைட். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பருப்பு. தேங்காய் பருப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சொல்லுங்கள். இது நம்ம நாட்டு சக்கரை தேங்காய் பருப்பு. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நார்மல் தேங்காய் பருப்பியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம் ஆமாம். நம்ம நாட்டு சக்கரையில் பண்ணுறது இல்லை. இது சொல்லுங்கள். இதுதான் குலோப் ஜாம். அவங்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் நாட்டு சக்கரை குலோப் ஜாம். பாருங்க, ஒரு இது வந்து யாருமே ட்ரை பண்ணாத ஐட்டம்ஸ். ஆக்சுவலாக எந்த ஒரு பிளாக்கு ப்ரௌனிஷ் கண்டிப்பாக மக்கள் வந்து கண்ணு கவர்ச்சியை பார்த்தாங்கன்னா உடம்புக்கு உடம்பு. ரைட் ரைட். பட் இதில் வந்து கொஞ்சம் இது ஃப்ளேவர் ஏற்றின மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். எதை வச்சு நீங்கள் ஃப்ளேவர் ஏற்ற? அதாவது என்னென்னா ரொம்ப ரொம்ப வந்து இந்த பாகு இருக்குல்ல, ஆமாம், கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி. நீங்கள் சக்கரை காய்ச்சிறப்போ பார்த்துருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அந்த இதுதான், அந்த பாகை தான் இதில் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பாகை யூஸ் பண்ணல, அதை சுகரை எடுத்து சுகரை திரும்ப பாகு காய்ச்சி அதை எடுக்கும். ஓ ரைட். அதில் நம்ம குலோப் ஜாம் ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பாகில் டிப் பண்ணி எடுக்கணும். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நார்மல் குலோப் ஜாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. ஏன்னா இல்லை ஜீரா வந்து லெவலாக மிக்ஸ் ஆகலை. மிக்ஸ் ஆனால் குலோப் ஜாம் மாதிரியே இருக்கும். ஆமாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே நல்லா தெரியுது. ஆனால் அந்த நாட்டு சக்கரை ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா தெரியுதுண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து என்ன ப்ரைஸுக்கு நான் கோட் பண்ணுறீங்க? குலோப் ஜாம் இது வந்து கிலோ 450 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ப்ரைஸ் எப்படி அக்கமடேஷன் பண்ணலான்னு, ஏன்னா நம்ம குலோப் ஜாம் மாவு வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்மளாவே மேனாலே ரெடி பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மாஸ்டர்கிட்ட பேசி பண்ணுவோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த ப்ரைஸ் வைஸ்லாம் ஓகேண்ணா சொல்லிட்டீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து மளிகை கடை வச்சுருப்பாங்க, நார்மல் பெட்டி கடை வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து ஆர்கானிக்காக இருக்கிறது இந்த லட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை வைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்குமா? ஆமாம்.
ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க, நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து ஃபுல்லாக எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து லைன் கொண்டு போய் ஒவ்வொரு கடைகளாக ஏறி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏறி அங்கே கொடுத்து வச்சிருப்பாங்க. டீ கடைகளில் கொடுத்துருப்பாங்க. நம்ம நாட்டுச்சக்கரை ஸ்வீட்ஸை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்த யூனிட்டுக்கே ப்ரொமோட் ஆகிறோம். நாட்டுச்சக்கரை ஸ்வீட்ஸ்க்குன்னு தனியாக யூனிட் கொண்டு போய் அதை ப்ரொமோட் பண்ணுறதே அவங்களோட சப்போர்ட்டில் தான். அப்போது அவங்களுக்கு வந்து ஜாரு இந்த ரேட்டு நம்ம கொடுத்துருவோம். அதுலேருந்து அவங்களோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி அவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டோட சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மளிகை கடைக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து இது வந்து என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? இது தேங்காய் பருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 30 பீஸ் இருக்கும். 110 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அது அவங்களுக்கு அவங்க வந்து 150 ரூபாய்க்கு விற்கணும். இதில் லைன் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு அந்த லொக்கேஷன் பார்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் கஸ்டமருக்கு அப்படி கிடைக்கிறப்ப வந்து ஒரு 10 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். 10-20 ரூபீஸ் மினிமம் ஸ்வீட்ஸில் ஒரு ஜாரில் கிடைக்கும். ஒரு ஒரு ஆள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து 1000 ஜார் வந்து சாலிடாக சேல்ஸ் பண்ணுறாங்க பேசிக். ஓகே ஓகே, அதாவது இதுவே இன்னும் லெவலாக பண்ணுறவங்க ஆம்னி வச்சு பண்ணுறவங்க, இப்போ நான் சொன்னது வந்து எக்ஸல் வச்சு பண்ணுறவங்க, இது ஆம்னி வச்சு இல்லை டாடா ஏசி வச்சு லைன் பார்க்குறவங்க வந்து எக்ஸ்ட்ராவே பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க. இது இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இது வந்து உங்களுக்கு 5 ரூபீஸ் அந்த மார்ஜின்லேயே கிடைக்கும். ரைட், அது பீஸ் வந்து ரீட்டைல் அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். 5 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து நம்மளோட ஸ்வீட்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வனம் ஸ்வீட்ஸ். அந்த ஸ்வீட்ஸில் தான் பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம், அந்த நேமில் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் பண்ணுவீங்க? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போகுது. கேரளா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு அந்த லொக்கேஷன்லாம் போகுது. ஓகே ரைட். ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ரீச். அப்புறம் பெங்களூர் நல்ல மூமெண்ட். ஓகே, நாடுச்சக்கர ஸ்வீட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னும் பெரிய லெவலில் எடுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு பின்கோடில் பார்க்குறீங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கு வந்து 30 கடை 20 கடை தான் பார்க்க முடியும். ஆமாம், அப்போ நீங்கள் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு ஏரியாவுக்கு மினிமம் 30 கடை இருக்கு. ஆமாம், ஒரு ஏரியா. அப்போ நீங்கள் உங்கள் ஏரியா பார்க்குறதுக்கு கரைய சரியா இருக்கும். உங்களுக்கு பக்கத்து ஏரியா இன்னொருத்தர் உங்களை போல ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி நீ அவங்க பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அது மாதிரி யார் வந்தாலும் நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம். நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டு சக்கரை ஸ்வீட்ஸ் மட்டும் தான் பண்ணலை, இவங்க இந்த ஆர்கானிக் இந்த நார்மல் ஸ்வீட்ஸும் பண்ணுறாங்க. சுகர் இந்த ஸ்வீட்ஸுமே மற்ற இடங்களை விட நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். நல்லாவே கொஞ்சம் இல்லை, பெஸ்ட்டாகவே இருக்கும் குவாலிட்டி. ரைட் ரைட். ஆயில்ஸ்ல இருந்து அதாவது செலக்டிவ் ஆயில்ஸ் தான், ஆயில்ஸ்ல இருந்து பாம் ஆயில்ஸ் சுத்தமாக யூஸ் பண்றது. ஓகே ரைட், சரிங்களா. சன்ஃப்ளவர் ஸ்வீட்ஸ் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன நாட்டு சக்கரையில போட்டு பண்றீங்களோ அதே மாதிரி இதுல வந்து சுகர் ஆட் பண்றீங்க, அதே ப்ரோசிஜர் தான் இது. ஆமா, மக்கள் நம்ம என்னதான் வந்து நம்ம குவாலிட்டியா பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு கண்ணு கவர்ச்சி இந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் மேஜரா ஆரம்பிச்சோம், இப்போ மேஜரா தான் போகுது. ரெக்குயர்மெண்ட் இதுல இருக்கிறனால நம்ம வந்து இதை பிளான் பண்றோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகே, அண்ணன்ட்ட வந்து டைரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணுனாலும் நேரில் வந்து வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ஒரு 1 kg கொரியர் மூலமாக 1 kg அந்த மாதிரி கேட்குறப்ப வந்து வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதுபோக நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து ஒரு ஷாப்பில் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்வீட்ஸு டப்பாஸ்லாம் வச்சுருக்கீங்க, சேஞ்சுக்கு கொடுக்கறதுக்காகலாம் நிறைய பேர் பேக்கரிஸ்லாம் நல்லா பேக்கரிஸு பெட்டி கடை அந்த மாதிரிலாம் வச்சு பேக்கரிலாம் நிறையா வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நிறையா பேக்கரிஸ்க்கு நம்ம இங்கேருந்து இப்போவுமே லாரி சர்வீஸில் பஸ்ஸில் அனுப்பிச்சு விட்டு தான் இருக்கீங்க. பல்காக ஒரு 10-100 அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி வேணுனாலும் கீழே வந்து அட்ரஸ் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.